கும்பராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கங்காட்டி தேக உபாதைன்னு சொல்லுவோம், உடல் உபாதைகள் அடிக்கடி இருந்துட்டு இருக்கும். சில பேர் பார்த்துட்டோம்னா எனக்கு ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு, இந்த உடல் உபாதைகள் இருக்கு, இதனால நான் சரியா கவனிக்கவே முடியறதில்லை, இப்பதான் ஓரளவுக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வாழ்க்கையில சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். ஆனா பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கும்பராசியில் இருக்கிற வாழ்க்கை குரு சாதகமா இருந்தாலே குரு பார்த்தா கோடி நன்மை, எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாறத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. அரசியலில் இருக்கிற வாழ்க்கு லாபகரமான செய்திகள் வந்து சேரும். கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கு முன்னேற்றங்கள் கூடி வரும். சுக்கர பகவான் பலமா இருந்துட்டு இருக்கங்காட்டி எண்ணிய காரியம் ஜெயம் உண்டு. புதிய தொழில் பற்றி ரொம்ப நாள் சிந்தனை பண்ணிட்டு இருக்கா, தான் பண்ணலாமா, தன் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாமா, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணலாமா, இல்ல அவா மூலமான நம்மளுக்கு ஏதாவது லாபங்கள் உண்டா, இந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கிற வாழ்க்கு முன்னேற்றங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையாகவே இருந்துட்டு இருக்கு. மேலும் இடம் பொருள் வீடு மனை மாற்றங்களை பத்தி சிந்திக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறைய வந்துட்டு இருக்கும். திருமண காரியம், குழந்தைகளுக்கு உண்டான திருமணம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை பத்தி யோசிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. மேலும் சூரிய பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கங்காட்டி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள், மனைவி கணவனை பத்தி சிந்திக்கிறது, கணவன் மனைவியை பற்றிய தொழில் விஷயங்களை பத்தி சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவே இல்லை மனமேன்ற வார்த்தை கேட்டாற்போல் முருகன் வழிபாடு விசேஷ வழிபாடு.